ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து வீடியோ போட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன்னா, சரி நம்ம நான் வந்து உங்ககிட்டலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா பேசி, அதனால் வந்து சரி நம்ம அப்படியே கொஞ்சம் பேசிட்டு நைட்டுக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். சப்பாத்திக்கு வந்து மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். காலையிலே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சரியான தூக்கம். ஆனால் எனக்கு மட்டும் எப்படி தான் தூக்கம் வருமோ தெரியல, என் பையனுக்கு எப்படி தான் முழிப்பு வருமோ தெரியல. நேற்று என்ன பண்ணேன்னா, இடையே கோயிலுக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு போனால் போதும்டா அப்படின்னு சொன்னேன். 5 மணிக்கு அலாரம் வச்சுருந்துருக்கேன். நானும் 5 மணிக்கு அலாரம் அடிச்சுட்டு கிடந்துச்சா, எங்கடா இந்த பையனை அளக்கணுமே, அலாரம் அத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு சரியான தூக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக போய் அவனை போய் தேடினா கதவுல சாவி இருக்குது. எப்போவுமே நான் நைட்டு வந்து சாவியை வந்து ஒழிச்சு வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த மாதிரி தான் நைட்டு அவனுக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்ட்டு விருப்பப்பட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு 1 மணினாலும் அவனுக்கு 5 மணி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா கதவு சாவி இருக்குது. நானும் போயிட்டு கதவை திறந்து பார்க்க, வெளியில் பார்த்தா யூனிஃபார்மோட நிற்க. எனக்குன்னா சரியான ஷாக்கு, எங்கடா பிள்ளை கடமை. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரில் எழுப்பி விட்டாச்சு, கிசோரக்கணும் கிசோரக்கணும் கிசோரக்கணும்ட்டு. அவனுக்கு மட்டும் எப்படி தான் முழிப்பு வருமோ தெரியல, எனக்கு முழிப்பு சுத்தமாகவே வராது. இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதனால் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து விளாக் தானே பிடிக்குது, அதுவும் மார்னிங் ரொட்டீன் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நானும் எடுக்கலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போவுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம், நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு வந்து நினச்சேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலையுமே இல்லை. வந்து கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் படிக்க வச்சுட்டு வந்திருந்தேன். நாளைக்கு 1 நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க. இனிமேல் லீவில் நம்மளை எல்லாம் போட்டு பாடம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க. இன்னும் 10 நாள் எப்படி வீட்டில் வச்சு சமாளிக்கிறது அப்படின்னு தான் வந்து தெரியல. இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு எப்படா 1 நாள் லீவு, எக்ஸாம் முடியும் நமக்கு அடுத்து லீவுன்ட்டு இப்போ காலண்டர், எங்கள் பாப்பாலாம் காலண்டர் எடுத்து எண்ணவே ஆரம்பிச்சிட்டேன்னு, எத்தனை நாள் லீவு, எப்போ நியூ இயர் வரும், எப்போ பொங்கல் வரும் அப்படின்ட்டு. நம்ம சேனல் வந்து முக்கால்வாசி வந்து 25-35 வயசுக்குள்ளே தான் ஜாஸ்தி பார்க்குற மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கும். 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய காலேஜ் பொண்ணுங்களும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ரொம்பவே சந்தோஷம் இருக்கும். உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நம்மளை பிடிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கவிதா சிஸ்டர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அக்கா உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கும் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து ட்ரைபாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ட்ரைபாட் இருந்தால் தான் போட முடியும் அப்படின்ட்டுல, நம்மளால் போட முடியும், ரெகுலராக போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடலாம். நானும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஃபோனை வந்து இப்படி பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபோன் சொன்னீங்க, ஃபோன் வந்து நம்ம ஆங்கிள் கரெக்டாக இருக்காது, ஷேக் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையை தான் வலிக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி, அதனால தான் நம்ம முக்கால்வாசி இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறது இல்லை, ஏன்னா நம்ம கையில் பிடிச்சிட்ருக்குள்ள ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக சின்ன கம்மியான ரேட்டுக்கே வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு அது போதும். இன்னும் நமக்கு 4000 வாட்சர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கு நம்ம இப்போவே வந்து அவ்வளோ செலவு பண்ண தேவை கிடையாது. நானும் என் பையனோட பர்த்டே காசு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அவன் தான் வந்து அவனோட பர்த்டேக்கு வந்து காசு கொடுப்பாங்களா, அதுலேருந்து ஒரு 310 ரூபாய்க்கு வந்து எனக்கு ட்ரைபாடு வாங்கி கொடுத்தேன். இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்லேருந்து காசு வந்தோன்னு உனக்கு 310 ரூபா கொடுத்துட்றேன்டா நானும் சொல்லி சொல்லி ஒரு வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கொடுத்தப்படலை. நம்ம நினச்சா கொடுக்கல, நான் சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கி தான் வந்தவனுக்கு கொடுப்பேன், அதுக்கிடையில் என்கிட்ட காசு கேட்கக்கூடாது. அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, நீ அவளுக்கு சும்மா தானே கொடுத்துருக்க, வட்டி போட்டு வட்டி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவனுக்கு சொல்லியிருக்கேன், மாதத்துக்கு 10 ரூபா உனக்கு வட்டி தரேன்டா, 300 ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஆச்சு, அந்த காசு வட்டியை முதல்ல சேர்த்து ஒரு 500 ரூபாய் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்ட்டுருக்கு. நானும் வந்து பெரிய அளவுக்குலாம் வந்து ஒன்றும் ட்ரைபாடுக்குன்ட்டு சேனலுக்குன்னு பெருசாக காசு ஒன்றும் வந்து செலவு பண்ணலை. நம்ம வந்து விருப்பப்பட்டால் வந்து இந்த மாதிரி கையிலே வந்து இப்போதைக்கு எடுத்து போடலாம். ஏன்னா வந்து நமக்கு என்ன 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு வைங்களேன், எனக்கு வந்துருச்சு. நீங்கள் புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நிறைய காசு போட்டு ட்ரைபாட் வாங்கணும், கேமரா வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிற ஃபோனில் எடுக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ஆகி இப்போ தான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பழைய ஃபோன் பார்த்திங்கன்னா அந்த என்னோடய ட்ரைபாடில் விற்பனும், அது வந்து ஸ்டாண்டு சரி எல்லாமே கீழே விழுந்து 2 டைம் டெம்பர் கிளாஸே வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கே 4000 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்மளால் யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியும், நான் எனக்கும் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம வந்து
தொடர்ந்து போடப்பட ஃபஸ்ட்டு வந்து எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேருந்துலாம் ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு காசு வந்துட்டு டார்கெட் கிடையாது, அது என்றைக்கு வேணாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் விருப்பப்பட்டுட்டோம்னா அதை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து கரெக்டாக வீடியோ போட்டுட்டு இருந்தால் தான் நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நமக்கும் நிறைய வியூஸ் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பேசினா இப்படி தான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால் இன்றைக்கி டயட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். என்னடா குருமா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் இது கேரட்டு பீன்ஸ்லாம் இருக்குது, அது கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் அப்பப்போ பிளானை மாற்றிடுவேன். இன்றைக்கி வந்து முட்டை வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். போயிட்டு வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். சரி, ரொம்ப நேரம் பேசாமல் நான் போய் இப்போ வந்து அடுத்த வேலையை வந்து போய் பார்க்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே வந்து நமக்கு வந்து காமிக்க வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைபர் நாட் சப்ஸ்கிரைபர் இருக்கும். அதில் வந்து சப்ஸ்கிரைபர் 55% நாட் சப்ஸ்கிரைபர் 45% வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், இல்லைனா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்க்கலாம். அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், விருப்பப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிட்டிருக்கா பொங்கல் பொங்கல் தான் இந்த வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. இது போன வருஷம் இந்த வருஷத்து கலண்டரு, அடுத்த வருஷம் தான் வரும். அது வேற புது கலண்டர்ல தான் வரும். நியூ இயர் எல்லாமே அடுத்த வருஷம் கலண்டர்ல தான் வரும். அவ்வளவுதான், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முடிஞ்சது. ஒரு கதில் கம்மல் போட்டுருப்போம் நாங்கள், ஒரு கதில் கம்மல் போட்டுருப்போம். ஸ்கூல் நல்லா லீவ் விட்டாங்க, உங்கள் தாத்தா விட்டுட்டு ஓடியே விட்டாங்க லீவில். நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுத்து நான் சொன்னேன் இல்லை, லீவுன்னு உங்கள் தாத்தாட்ட சொல்லாதீங்க, ஊருக்கு ஓடி போயிடுவாங்க. ஜாலி, நீ ஜாலியாக இருப்பா, நான் தாத்தா இருந்தால் கொஞ்சம் தைரியமாக வேலை பார்க்கலாம். தாத்தா இருந்தா சரி, பிள்ளைங்களை பாத்துக்கறது மாமா இல்ல, தாத்தா இருந்தா சரி, பிள்ளைல பாத்துக்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தைரியமா வேலை பாக்கலாம். இப்ப கிஷோர நம்பி நான் உன்ன விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ, ஏன் 5 மணிக்கு அடிக்கிறது இல்ல, 5 மணிக்கு கதவு திறந்துட்டு போனா பத்திய காலையில என்ன பண்ணானா 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 4:30 5:30 நினைச்சு குளிச்சிருக்கான். ஆமா அது இவன் தான். நான் அலாரம் அடித்த உடனே எங்கடா ஆளாக்கணும், நான் அலாரம் அடித்ததுமே ஒன்றதான் பார்த்தேன். இவன் 6 மணிக்கு தானே அலாரம் வைக்க சொன்னேன், என்ன 5 மணிக்கு வச்சுருக்கான் அப்படின்ட்டு. இங்கிட்டு திரும்ப நான் ஆளாக்கணும், அதுக்குள்ளே வேக வேகமாக அப்பா வெளுப்பி பாப்பா வெளுப்பி கிசாரக்கணும் கிசாரக்கணுன்ட்டு 5 மணிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே யாராச்சும். சாவியை வேற ஒழிச்சு வைக்க மறந்துட்டேன் நைட்டு, அங்கே போய் பார்த்தா கதவுல சாவி இருந்துச்சு. சரி இப்போ தான் முழிச்சிருப்பான்ட்டு வெளியில் கதவை திறந்து பார்க்க 5 மணிக்கு யூனிஃபார்மோட நிற்கான் பாப்பா இவன், எப்படி இருக்கும் எனக்கு. அதனால நேத்தும் நானு ஒளிச்சு வச்சுதான் படுத்தேன். அப்பாவே நீ கிளம்பி விட்டு போறியா போறியான்ட்டு எங்க போறீங்க?
மண்டையில கொத்துல இங்க பிறகு படுத்து கிடக்குறேன் செம்பு எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்து தெளிக்க மூக்குக்குள்ள ஒடியும் எந்திரிச்சு எல்லாரும் எதிக்கணுமா ஆ அதிசயமா ஒரு நாள் எந்திரிச்சுட்டு சரி அங்க போய் படிப்போம் பாடி பாடி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு எக்ஸாம்ல இதானே கேட்பாங்க பாரதி கண்ணம்மால என்னாச்சுன்னு உங்க அண்ணன போட்டான் டிவி ஆப்பணும் பிள்ளைங்க கூட மட்டும் பேசிட்டு இருந்தேன்னா டைம் போகிறதே தெரியாது நான் உங்கள் கூட வீடியோ பேசிட்டு வந்து இதுக கூட பேசிட்டு கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு இன்னைக்கு கடகடன் சமைச்சிடலாம் அப்படின்னு வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம கடகடன்ட்டு வெங்காய தக்காளி தொக்கு வந்து பண்ணிடலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கருவேப்பிலை வந்து இல்லை அதனால் வந்து போடல நாளைக்கு தான் வந்து சந்தைக்கு போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் கருவேப்பிலை அந்தளவுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து சந்தையில் எல்லாம் வாங்கிக்கிறதுனால கருவேப்பிலை ஜாஸ்தி வந்து கடையில் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க அதனால் கருவேப்பிலை முக்கால்வாசி சமையலில் வந்து இருக்கவே இருக்காது இப்போ வந்து கடுகு பறிஞ்சோடனே நல்லா பெரிய வெங்காயம் போட்டு வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நம்ம குறிக்கிறதுக்கு அதனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டேன் சைட்லேயே பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து அந்த பக்கம் சுட்டுட்ருக்கேன் இந்த பக்கம் வந்து தக்காளி தொக்கும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் வந்து வராது நானும் எத்தனையோ தடவை நிறைய சேனல் பார்த்துலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சரி நமக்கு டேஸ்ட் இருந்தால் போதும் சைஸாக முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வந்து வெங்காயம் வந்து வதக்கி விட்டுட்ருக்கேன் இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து செய்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு வந்து இதை நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமான்றது சுத்தமாக பிடிக்காது கேரட் பீன்ஸ் குருமாவும் அந்தளவுக்கு வந்து ஓரளவு விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் வந்து இதை வந்து செய்வோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நல்லாவே காரம் சாப்பிடுவோம் அதனால் இந்த பக்கம் வந்து நான் பிள்ளைங்க கூட போய் மறுபடி போய் ஏதோ சண்டை போட்டுட்டு கிடந்தாங்கன்னு போய் பார்க்குறக்குள்ள இங்கே சப்பாத்தி வந்து தீந்துச்சு போச்சு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து கறி மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா இல்லை கறி மசாலா வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா எண்ணெயில் வந்து வேகிற வரைக்கும் தான் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து தக்காளிலாம் வந்து வெந்துடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம லைட்டாக வந்து தக்காளி வதக்கிவிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு புளிப்பு வந்துருக்கும் இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் இந்த பார்த்திங்களா எண்ணெய் வந்து பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வந்து வேக வச்ச முட்டை வந்து வச்சுருக்கேன் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெயிலே வந்து அந்த மசாலாலாம் முட்டையில் வந்து இறங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி கூட வந்து தொட்டு சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இது வந்து லைட்டாக எண்ணெயிலே வந்து வதங்கட்டும் அப்படின்னு வந்து சிம்மில் வந்து வைக்க போகிறேன் அதுக்குள்ளே இன்னும் பாக்கி சப்பாத்தி இருக்குள்ள இது வந்து லைட்டாக சிம்மில் வைக்கிறது வச்சு இது வந்து இந்த மாதிரி வெந்துட்டுருக்குதில்ல அந்த டைமில் வந்து நம்ம அந்த பக்கம் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் வந்து சப்பாத்தி சுட போகிறேன் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் அவங்க சாப்பிட்டு தூங்கட்டும் அதுக்கப்புறம் நமக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க ஆ கை கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்புறம் கை கழுவுறதுக்கு சோம்பேத்திரம் நீ கழுவிட்டு இருந்தா நீ சாப்பிடு நீ போய் கை கழுவிட்டோம் அவன் அப்பயே கழுவிட்டான் கீழே இருங்க இவன் அவன் பேசக்கூடாது அவன் சொல்லியிருக்கலாம் சூடு வச்சிருவேன் வாயில் அண்ணா சொல்லணும் அவன் இவன்ல பேசக்கூடாது சரியா கிஷோரோ அக்காவா நீ பாப்பா இல்லைன்னா சஞ்சு அவ்வளோதான் கூப்பிடணும் வாடி போடின்னா சாப்பிடு சாப்பிடு இது என்ன பிள்ள தலையெல்லாம் உழைச்சி போட்டு பைத்தியக்காரிக்கணுங்க எங்க அம்மா காமி சப்பாத்தி சாஃப்டா கை எடுத்துறேன்
பாப்பா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் வந்து இந்த பக்கம் வந்து மாவாட்டுறதுக்காக உளுந்து அரிசி ஊற வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து அளந்து வச்சு வந்து வச்சுருக்கேன். நைட்டே கழுவி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேயே மாவாட்டிடலாம். நம்ம காலையில் வேலை செய்யும்போது சமைச்சிக்கிட்டே அப்படி மாவாட்டுறது இந்த வேலையில் முடிச்சு வச்சுட்டா நான் மாவு இல்லாமல் பெரிய சங்கடமாக இருக்குது. இந்த சப்பாத்தி சுடுறது, சேமியா உப்பு மணத்தில் இப்போ அரிசி உளுந்த ஊற வச்சுட்டு கிடக்கிற பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுட்டு படுக்க போகிறேன். அதனால் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.